ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிராங்க் வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். அவங்க அப்பா வந்து மளிகை கடைக்கு போயிருக்காங்க, நான் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், மசாலா பொருள் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க அப்பா எப்படி ஏதாவது ஒரு பொருளை மறந்துட்டு தான் வருவாங்க. இப்போ வந்து அவங்க அப்பா வந்துடுவாங்க, என்ன டைம் ஆயிடுச்சு, அவங்க கடைக்கு போய் 20 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டு தான் வந்திருப்பாங்க. வந்தோடனே நம்ம அதை கேட்போம், கேட்டு எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்போம். ஸோ இந்த ஃப்ராங்க் எப்படி போகுதுன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கா, ஸோ இவ்வளோ வச்சுட்டே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ரெடியாக இருப்போம், அவங்க வந்துட்டோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காய் வாங்கறப்பாங்கிறது காய் வாங்கிட்டு வர திங்கிற தீனி மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துரு. எத்தனை தான் வாங்கிட்டு வந்து என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், போகும்போது அவர் ஏதாவது தீனி வாங்கிட்டான்னு சொன்னேன். ஏதாவது வாங்கிட்டு சொன்னேன், 40-50 ரூபாய் தீனியை வாங்கிட்டு சொன்னா, அது மல்லிகைக்கல்ல வாங்கி கொடுக்கறது ஹெல்த் இல்லை, நல்ல பொருளை வாங்கிட்டு கொடுக்கணும்னு தெரியாதா? சிக்குவாடை அடிச்சு அப்படின்னு நீ தான் தின்னுக்கணும் பாரு, சிக்குவாடை தான் எதுவுமே அடிக்குது, நீயே தின்னுக்கோ. எதுவும் ஒரு வேலைக்கும் நீ உருப்படியா செய்ய, மசாலா வாங்கிட்டு சொன்னால வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லா மசாலா வாங்கிட்டு வந்துட்டியா? மல்லித்தூளி வாங்கிட்டு வந்த, மஞ்சத்தூள் நான் சொல்லவே இல்லை, மல்லித்தூளும் ரசப்பொடியும் கேட்டிருந்தேன், இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு, மல்லித்தூளும் ரசப்பொடியும் ரொம்ப கோவம் வந்துருச்சு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஓவரா கத்திட்டேன், ஏன்னா இங்க வந்து பக்கத்துல யாரும் கேட்கற அளவுக்கு நாங்க எப்பயும் பேசிக்கவே மாட்டோம், இன்னைக்கு கத்துனால ஓவர் டென்ஷன் ஆயிட்டாங்க. சோ நம்ம கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லிடலாம். ராஜா பாபா இங்க வா. ஒத்துக்க மாட்டாங்க, எது ஏமாத்த அப்படின்னு கடைக்கு போயிட்டு சொன்னா அதை வச்சு இன்னைக்கு ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையால சொல்றேங்க, கடையில எந்த காய் இருந்திருக்காது, ஏன்னா நாளைக்குதான் வரும், எனக்கே அது ஆல்ரெடி தெரியும், டெய்லி எப்பயுமே வர வர நடக்கிற விஷயம் தான், இருந்தாலும் வம்பளுக்குன்னு இல்லைங்களா? ஃப்ராங்க் எப்படி இருக்கும் சீரியஸா எனக்கு தெரியாது, சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.